Hello viewers, I'm Maithili. இன்னைக்கு நம்ம 11th max vector algebra exercise 8.2 ஓட 4th sum இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. A triangle is formed by joining the points 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1. Find the direction cosines of the medians. Medians ஓட direction cosines கேக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் வரையிக்கிறேன். A B C னு எடுத்துக்கிறேன். ஏஓட வேல்யூ 1, 0, 0, பி இது பார்த்தீங்கன்னா 0, 1, 0, சி இது பார்த்தீங்கன்னா 0, 0, 1 இருக்கு. மீடியன்றது உங்களுக்கு தெரியும், மிட் பாயிண்டில் ஜாயின் பண்ணுற லைன். இந்த பேஸ் லைனுக்கு மிட் பாயிண்டில் ஜாயின் பண்ணி ஆப்போசிட் வர்டிசஸ்லேருந்து ஜாயின் பண்ணுற லைன் பேர் தான் மீடியன். ஸோ இந்த மாதிரி டி இ எஃப்ஓட டைரக்ஷன் கோசைன், ஏடியோட டைரக்ஷன் கோசைன், பிஇயோட டைரக்ஷன் கோசைன், அந்த மாதிரி சிஎஃப்ஓட டைரக்ஷன் கோசைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அதுக்கு நம்மளுக்கு அதோட பாயிண்ட்ஸ் தெரியணும், வர்டிசஸ் தெரியணும். ஸோ அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், டின்றது மிட் பாயிண்ட் தெரியும் இல்லையா. அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்மில் வச்சு நம்ம போட்டுடலாம். அப்போது டி இஸ் தி மிட் பாயிண்ட்டுன்றதுனால ஸோ x1 + x2/2, y1 + y2/2, z1 + z2/2. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்மில் முதல்ல நான் எழுதிக்கோங்க, எல்லாத்துக்கும் அதே தான் வரப்போகுது. மிட் பாயிண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா x1 + x2/2, y1 + y2/2, z1 + z2/2. ஸோ இதுக்கும் அதே மாதிரி போட போகிறோம். ஸோ டியோட வேல்யூ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 + 0/2 வந்து 0, 1 + 0/2 வந்து 1/2, 0 + 1/2 வந்து 1/2 வருது. ஸோ டிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இக்கு அந்த மாதிரி இக்கு இதுவும் இதுவும். ஸோ 1 + 0/2 வந்து 1/2, 0 + 0/2 வந்து 0, இங்கே 1/2 வருது. அதே மாதிரி எஃப்க்கு பாருங்கள், எஃப்பு 1 + 0/2 வந்து 1/2, இங்கே 0 வருது. ஸோ டிஇஎஃப்ஓட கோஆர்டினேட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்மளுக்கு தேவை ஏடி. சரி, ஏடிக்கு போடும்போது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்டாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ வெக்டார் பார்த்தீங்கன்னா ஏடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஏடின்னு எடுக்கும் போதே இந்த சப்ராக்ஷனில் போடும்போது ஓடி வெக்டார் மைனஸ் ஓ செகண்ட் ஒன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அப்போது ஓடி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இங்கே எப்படி வெக்டாரில் எழுதுவீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஓ எழுதிக்கும் போது நம்ம என்ன பண்ணோன்னா டியோட வேல்யூவை கூட கேப் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ 0i + 1/2j + 1/2k மைனஸ் ஓஏவோட வேல்யூ, ஓ ஏவோட வேல்யூ தெரியும் இல்லையா, ஏவோட குவாடினேட்ஸ் தெரியும் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை கூட கேப் போட்டு எழுதிக்கோங்க. ஐ 1 இருக்குதுனால i + 0j + 0k. இப்போ மைனஸ் சைன் உள்ளே கொண்டு போனீங்கன்னா இது என்ன ஆகிடும்னா மைனஸ் ஐ கேப் ஆகிடும். மற்றதுலாம் 0ன்றதுனால தேவையில்லை. ஸோ இது வந்து மைனஸ் ஐ கேப் ஆகிடும். இங்கே 0i இருக்கிறதுனால இது மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஆஃப் ஜே கேப் ப்ளஸ் ஆஃப் கே கேப்னு வருது. ஸோ மைனஸ் சைன் உள்ளே கொண்டு போய் சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஏடியோட வெக்டார் வந்து இது வருது. ஏடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஆஃப் ஜே கேப் ப்ளஸ் ஆஃப் கே கேப்னு வருது. ஸோ ஏடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏடி கண்டுபிடிச்சோடனே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த மீடியன் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் கொசைனுக்கு நம்மளுக்கு டைரக்ஷன் ரேஷியோ தெரியும். டைரக்ஷன் ரேஷியோன்றது பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ டைரக்ஷன் ரேஷியோ வந்து மைனஸ் 1/2 வருது. இதுக்கு மேக்னிடியூட் தேவை. ஸோ மேக்னிடியூட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1² + ½² + ½² எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 + 1/4 + 1/4 ரூட். இது சால்வ் பண்ணோம்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 4 ஆகிடும். 4, 5, 6, 6/4 ரூட். இது ரூட் 6 கீழே ரூட்டு போயிடும். அப்போ நம்ம 2 எடுத்துக்கலாம். ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஏடி கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஏடினா
this by this minus one direction cosine எழுதிக்கிறேன் minus 1 by root 6 by 2 root 6 கீழ வந்துரும் by 2 வந்து என்ன ஆயிடும்னா மேல போய்டும் so 2 by root 6 ஆயிடும் இங்க next minus 1 by root 6 இங்க 2 இருக்கும் இந்த 2 நம்மளுக்கு cancel ஆயிடும் next comma அதேதான் 1 by 2 root 6 by 2 இந்த root 6 by 2 இங்க எழுதியிருக்கேன் இந்த root 2 இந்த 2 2 cancel ஆயிடும் இப்போ answer பாத்தீங்கன்னா minus 2 by root 6 comma 1 by root 6 comma 1 by root 6 தான் direction cosine ஓட values for first AD க்கு இப்போ இதே மாதிரி மூணுத்துக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டு இ என்ன வருதுன்னா இ வந்து ஹாஃப் ஜீரோ ஹாஃப்னு வருது இக்கும் பி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் ஜீரோ வருது ஸோ நம்மளுக்கு பி இயோட வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஇ வெக்டார் செகண்ட் ஒன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ ஓஇ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் ஓஇ வெக்டார்னா எழுதும் போது இதோட கேப் போட்டு எழுதிக்கணும் ஸோ ஹாஃப் ஐ கேப் ப்ளஸ் ஜீரோ ஜே கேப் ப்ளஸ் ஹாஃப் கே கேப் மைனஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சைன் மாற்றி எழுதிக்கலாம் ஏன்னா மைனஸ் இருக்குது இது ஐஜேகேன்னு எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் ஜீரோ ஐ கேப் மைனஸ் ஒன் ஜே கேப் மைனஸ் ஜீரோ கே கேப் இப்போ சால்வ் பண்ணிக்கோங்க இது ஜீரோ இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை ஹாஃப் ஐ கேப் மைனஸ் ஒன் ஜே கேப் ப்ளஸ் ஹாஃப் கே கேப் ஸோ லைக் டம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு இதுதான் பிஇ வெக்டர் இப்போது டைரக்ஷன் ரேஷியோஸ் எழுதிக்கோங்க டைரக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஹாஃபு மைனஸ் ஒன்னு ஹாஃப்னு வருது ஸோ முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ஸ் மட்டும்தான் ரேஷியோ ஸோ நம்ம ரேஷியோ எழுதிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு பி வெக்டரோட மேக்னிடியூட் மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் ரூட் ஆஃப் ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங்னா ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஹாஃப் ஸ்கொயர் இது பார்த்தீங்கன்னா 1/4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/4னு வரும் ரூட்டு ஸோ இப்போ சால்வ் பண்ணோன்னா எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணால் இங்கே 4 ஆகிடும் ஸோ 4, 5, 6 ரூட் 6 பை ரூட் 4 கீழே வரும் ரூட் 4 இஸ் நத்திங் பட் 2 ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம் டைரக்ஷன் கொசைன் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொசைன் ஆஃப் பி பிக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொசைன் என்ன வரும்னா திஸ் பை திஸ் அப்போது 1/2 ரூட் 6 பை 2 கேன்சல் ஆகிடும் கமா மைனஸ் 1/√6/2 கமா 1/2 ரூட் 6 பை 2 இது கேன்சல் ஆகிடும் இது 2 மேலே போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா 1/√6 மைனஸ் 2/√6 கமா 1/√6 ஸோ இதுதான் டைரக்ஷன் கொசைன் ஃபார் பி நெக்ஸ்ட்டு பாருங்கள் மீடியனுக்கு போட போகிறோம் மீடியன் சிஎஃப் சி வந்து வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0, 0, 1 எஃப்க்கு ½, ½, 0 ஸோ சிஎஃபோட வெக்டார் பார்த்தீங்கன்னா ஓஇ வெக்டார் மைனஸ் சாரி ஓஎஃப் சிஎஃப் வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார் இதில் ஓஎஃப் வெக்டார்ன்றது இதுக்கு முன்னாடி கேப் போட்டு ஆஃப் ஐ கேப் ப்ளஸ் ஆஃப் ஜே கேப் ப்ளஸ் ஜீரோ கே கேப் மைனஸ் ஜீரோ ஐ கேப் மைனஸ் ஜீரோ ஜே கேப் மைனஸ் ஒன் கே கேப் இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால இது பின்னாடி இருக்க எல்லாத்துக்கும் நான் வந்து சைன் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன் எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால நான் எல்லாமே மைனஸ்ன்னு மாற்றி எழுதிக்கிறேன் இப்போ சால்வ் பண்ணிக்கோங்க லைக் டைம்ஸ் இதெல்லாம் ஜீரோ ஸோ அதே வேல்யூ தான் வரப்போகுது இங்கே மட்டும்தான் மாறப்போகுது ஸோ ஹாஃப் ஐ கேப் ப்ளஸ் ஹாஃப் ஜே கேப் மைனஸ் ஒன் கே கேப்னு வருது ஸோ இப்போ என்னென்னா டைரக்ஷன் ரேஷியோ எழுதிக்கோங்க டைரக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அவங்க கேக்கில் இருந்தாலும் எழுதிக்கோங்க ஏன்னா வந்து டைரக்ஷன் கொஸ்டின் எழுதும்போது இதை பார்த்து அப்படி அப்படியே நீங்கள் எழுதிலாம் ஹாஃப் ஹாஃப் மைனஸ் ஒன் ஸோ நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் இந்த வேல்யூஸ் ஸோ ஹாஃப் ஸ்கொயர் ப்ளஸ் ஹாஃப் ஸ்கொயர் மை ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதெல்லாம் எடுத்துனா இது என்ன ஆகிடும்னா 1/4
இங்கே ஒன்றுன்னு ஆகிடும். இதை சால்வ் பண்ணனா அதே மாதிரி மேலே இருக்க மாதிரியே தான் வருது. எல்சிஎம் எடுத்தனா இது ஃபோர் ஆகிடும். ஃபோர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து சிக்ஸ் பை ஃபோர். ரூட் எடுக்கும்போது ரூட் சிக்ஸ் ஆகிடும். இங்கே வந்து ரூட் ஃபோர் வந்து நம்மளுக்கு டூன்னு வரும். ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது டைரக்ஷன் கொசைன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டைரக்ஷன் கொசைன் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பை இந்த வேல்யூ ஒன் பை டூ ரூட் டூ பை டூ வரும். ரூட் சிக்ஸ் பை டூன்னு கீழே போட்டிருக்கேன், இது கேன்சல் ஆகிடும். இப்போது ஒன் பை டூ ரூட் சிக்ஸ் பை டூ இதுவும் கேன்சல் ஆகிடும். கமா மைனஸ் ஒன் பை ரூட் சிக்ஸ் பை டூ. இது என்ன ஆகிடும்னா ஒன் பை ரூட் சிக்ஸ் ஒன் பை ரூட் சிக்ஸ். இது டூ மேலே போயிட்டு மைனஸ் டூ பை ரூட் சிக்ஸ்னு வருது. அவ்வளோதான் இந்த சம்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து நம்ம மீடியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டைரக்ஷன் கொசைன் தனித்தனியாக கண்டுபிடிச்சி நீங்கள் பாக்ஸ் போட்டு எழுதி முடிச்சுக்கோங்க ஃபைனலாக. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.